வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் உயிருக்கு நேர், இது வந்து இயல் 2 9 வகுப்பு தமிழ் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாட்டுடைய மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாமா? பாருங்க, மதிப்பீடு. பலவுள் தெரிக, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கு. கீழே, மேலே, இசை, வசை. பாருங்கள், மிசை அப்படின்னாலே மேலேன்னு அர்த்தம். அப்போ நம்ம கீழேன்னு தான் குறிக்கே சரி. இதுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாத எதுன்னு போட்டிருக்கு. அகழி, ஆறு, இளஞ்சி, மூணுமே நீர்நிலை. அது நமக்கு புலரி தான் சரியான ஆன்சர். அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. நீர் என்று அமையாது உலகு, இது வந்து யார் சொன்னது? பாருங்கள், நீர் என்று அமையாது உலகு திருவள்ளுவர். நீர் என்று அமையாது யாக்கு ஔவையார், மாமலை போற்றும் இளங்கொடியில். பாருங்கள், இது வந்து சரி நமக்கு. அதுமாதிரி இதுவும் சரி, இது சரி கிடையாது. அதனால் இதான் நமக்கு சரியானது. இருக்கு, நீங்கள் நினைச்சிங்க, ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து பொருத்தமான விடையை, பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக, பாருங்கள், பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஸ், அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் டேஸ். பாருங்கள், இதில் விரைவாக என்ன வரும்னு பாருங்கள். வந்தான், வருகிறான், வந்துவிட்டான், வரவில்லை, வந்தான், வருவான், வருவான், வரமாட்டான். பாருங்கள், இதில் விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வரவில்லை. இதான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இதில் வந்துவிட்டான் எழுதுங்க, இதில் வரவில்லைன்னு எழுதுங்க. சரியா? அடுத்து பாருங்கள், மல்லல் மூதூர் வயவேந்தே, கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்கு. பாருங்கள், கோடு வந்து எல்லாம் மல்லல், மல்லல்னா மறுமை, பூவரசுமரம், வளம், பெரியன் கொடுத்துருக்கு. இதுக்கு சரியான விடை வந்து வளம். நீங்கள் இதுக்கு ரவுண்ட் பண்ணுங்கள். அடுத்து குருவினா, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? பார்க்கலாமா? உங்கள் புக்கில் 36 பக்கம் எடுங்க. பாருங்கள், கூவல், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை, இதுதான் கூவல். இதை வந்து நீங்கள் என்னச்சிங்க, அதில் எழுதிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க. பாருங்கள், உங்கள் பள்ளியை சுற்றி நீரில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் எழுதுங்க. கிணறு, ஆறு, என்ன இருக்கோ, ஏரி, அந்த மாதிரி நீர்நிலைகள், குளம், குட்டை, இந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் என்ன செய்யலாம் எழுதிக்கலாம். சிலருக்கு வந்து கடல் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஏரி இருக்கலாம். இந்த மாதிரி எது இருக்கோ, நீர்நிலை, எந்த நீர்நிலை, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிடுங்க. சரியா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு தருக. உங்கள் புக்கில் 45 பக்கம் பாருங்கள். நீர் இன்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது, எனவே உணவு தந்தவர் உயிர் தந்தவர் அவர். இதுதான் அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். இதிலேருந்து நீங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யணும், எழுதிக்கணும். சரி பாருங்கள், அடுத்த கொஸ்டின், நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? பார்க்கலாம். உங்கள் புக்கில் 42 பக்கம் வாங்க. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும், அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகிலுள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், குறிச்சிக்கணும். சரியா? இந்த ஃபுல்லாக. அது மணி நேரும் மண்ணும் மலையும் அணிநிற காடும் உடையது அரண், இக்குரல் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு பதில் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. நீர் இது ஒன்று எழுதிடுங்க. மண், மலை, காடு, இதுதான் நம்ம நாட்டின் வந்து அரண். இந்த குரல் குறும் அரண் வந்து என்ன அப்படின்னா நீர், மண், மலை, காடு. சரியா? இதை மட்டும் எழுதிடுங்க. அது சிறுவினா, அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. பார்க்கலாமா? பிறகு உங்கள் புக்கில் 36 பக்கம் எடுங்க. ஆண்டுதோறும் இதிலிருந்து வாங்க. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்கு நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழை நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்துக்கு முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கூடையை திட்டமிட்டு பயன்படுத்த நீர் தட்டுப்பாட்டு எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும். இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், குறிக்கணும். சரியா? அதுக்கு சொன்னாங்க, நிலத்த புகழை பெறுவதற்கு குட புலவியனார் கூறும் வழிகள் யாவை? உங்கள் புக்கில் 45 பக்கம் வாங்க. நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருக செய்தல் வேண்டும். அவர் நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர். இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், குறிக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது? உங்கள் புக்கில் 35 பக்கம் வாங்க. சோழர் கால குமிழி தூம்பு, மழை காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடு துளையிலிருந்து நீர்
சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர் வார வேண்டிய அவசியமில்லை. சரியா, தூர் வாரத்துக்கு எப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கு செயல்படும் விதம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பாருங்கள், பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? பாருங்கள் உங்கள் புக்கில் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர் இல்லை, ஏன்னா பாடலுடைய விளக்கத்தை தான் அதில் கொடுக்கணும். உட்கார நிழல் கொடுத்தேன், மலர் கொடுத்தேன், பறவைகள் என் மீது அமரும், சிறுவர்கள் என் மீதும் என் கிளை மீது ஏறி விளையாடுவர், இவையெல்லாம் இல்லாமல் போய்விட்டேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தமாக சொல்லுது. நீங்கள் இன்னும் நிறைய எழுதிக்கலாம், அந்த மரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்வோம் அதை சேர்த்து நிச்சயம்லாம் எழுதிக்கலாம். சரியா, உங்கள் புக்கில் 33 பக்கமாக நீரின்றி அமையாது உலகம் எனும் தம் கருத்து தெளிவாக பதிவு செய்வார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வில் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம், ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. மழையே பயிர் கூட்டம் உயிர் கூட்டம் மகிழ்ச்சியாக வாழ பெருந்தனை புரிகின்றன. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது. இந்த பக்கத்தில் இதுவரைக்கும் எழுதுங்க, அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து குளித்தல் என்ன பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூரிய வெப்பத்தால் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல், அதுதான் குளித்தல் அப்படின்னு சொல்லுதாங்க. இதுக்கு நமக்கு என்னது நீர் பயன்படுது, இதை நீங்கள் அதில் உள்ள பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பக்கம் வாங்க. அடுத்து பாருங்கள், நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சுவாமி அடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்து செய்வதும் நீராட்டுவதும் இப்போது நடைமுறையில். இதுக்கு நீர் பயன்படுது. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்கிலும் உடலில் நீராட்டுவதற்காக நீர் மாலை எடுத்து வருதல் என்பது நடைமுறையில் உள்ளது. அடுத்து அம்மை நோய் கண்டவருக்கு வந்து எனது தலைக்கு தண்ணீர் விட்டாச்சா அப்படின்னு கேட்பாங்க, அது தண்ணீர் பயன்படுது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாக வைத்திருந்தனர். அதான் சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்கு. சனிக்கிழமை எனக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அதிகாலையில் வேளாண் நிலத்துக்கு உழைக்கச் செல்வோர் நீர் ஆகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பாளர்கள் நீரே வழங்கப்படுது. அதான் எது கொடுக்குமோ இல்லையோ கொஞ்சம் தண்ணீர் நினச்சிவாங்க கொடுப்பாங்க வந்தவங்களுக்கு. அதேமாதிரி இவர் தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுக்குது. நன்றி இதுவரைக்கும் நன்றி விளக்க வேண்டாம், பங்காற்றுக்குது இதுவரைக்கும் எனக்கு எச்சரித்தா போதும். முக்கியமாக தண்ணி எங்கெல்லாம் வருது, நம்ம பழங்காலத்தில் இதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுங்க போதும். சரியா, அது பாருங்கள், பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. உங்கள் புக்கில் 42-43 பக்கத்துக்கு வாங்க. 42 பாருங்கள், இந்த பாடலின் பொருள் தான் இந்த கேள்விக்கு ஆன்சரு. நீங்கள் வந்து இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சுருக்கி எழுதிக்கிடுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு அதுமாதிரி 3, 4, 5, 6, 7 சரியா, 6, 5 அதாவது இந்த 7 பாயிண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சுருக்கி எழுதுங்க. இதான் உங்களுக்கு ஆன்சர். சரியா, தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. கொஸ்டின் வந்து ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கற்ற மாதிரி நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். 300 போட்டுடுங்க, 300 இதை எழுதிடுங்க. இதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கடுத்தது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு கொடுங்க. அந்த கதை நீங்கள் இப்போ எழுதும்போது ஒவ்வொரு தலைப்பு சைடு கட்டிங் கொடுத்து கொடுத்து நீங்கள் என்ன எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு தலைப்பு கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கதையில் உள்ள கருத்து அப்படி வரணும். நீங்கள் கதையை சுருக்கலாம் சரி, அதோடய முக்கியமான கருத்து அந்த கதையில் இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கடைசியில் முடிவு அப்படின்னு சொல்லி முடிவுரைன்னு போடுங்க. போட்டு இந்த கதையில் என்ன பார்த்தோம், இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. அவ்வளோ எழுதுனா உங்களுக்கு வந்து பெரிய எழுத முடியாது, அதனால் முக்கியமான சுருக்கி கதையை சுருக்கி ஆனால் கருத்து வந்து வரணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு கடைசியில் முடிவுரைன்னு போட்டு இந்த கதையில் நம்ம என்ன படுத்துருக்கோம், தண்ணீர் சிக்கனம், தண்ணீர் எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். சரியா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்துட்டோம், அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.